எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. எனக்கு என்னமோ நான் கொஞ்ச நாளாக தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. வாரானுங்க, வீடியோ பார்க்குறானுங்க, போயிடுறானுங்க. லைக்கும் இல்லை, கமெண்ட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபும் இல்லை. நானும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோட லிங்கை இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடுறானுங்க. அதான் லிங்கை ஷேர் பண்ணுறேனே, அதை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்தா தான் என்ன சொல்கிறேன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஆள் சிலுக்குடா, எனக்கு வேறு வழி தெரியல. அப்படியே இவனுங்க கமெண்ட் பண்ணாலும் யாரோ ஃபாதர்ற வீடியோ லீக் ஆகிருக்குதான், அதை போட்டுட்டானு என்கிட்ட வந்து கேட்கானுங்க. இதுக்கு மேலே கேட்டிங்கண்டா எந்த வீடியோ தான் அனுப்புவேன். சரி, நமக்கு எதுக்கு வம்பு, வாங்க நம்ம வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ வந்து ஐயப்பன் ராமசாமி ப்ரோ அதே சட்டையை போட்டு உங்க மேலே வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்குனா மூஞ்சி முகரெல்லாம் உடைப்போம் ப்ரோ. இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் விளையாட்டு செய்திகள் மோதும் தேதி அறிவித்த பின்னால் விளையாட்டு செய்திகள் தொடரும். எனக்கு டிடிஎஃப் அண்ணா கிட்ட பிடிச்சதே, இந்த உலகத்துல எப்பெல்லாம் அதர்மம் தலை விரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் அதர்மத்தை எதிர்த்து கேள்வி கேட்பாரு. ஆனா பிரச்சனை என்னண்டா, என் தலைவன் எப்பெல்லாம் பொங்குறானோ அப்பெல்லாம் ஒரு கேஸை போட்டு அடக்கி வச்சிடறானுங்க. உதாரணத்துக்கு இந்த பிரச்சனையில கூட, தனியார் யூடியூப் சேனல் செய்தியாளரை தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது கோவை காரமடை காவல் நிலையத்தில் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. லஞ்சம் வாங்கினவனெல்லாம் விட்டுருங்க, அதை தட்டி கேட்ட என் தலைவன் மேல மட்டும் வழக்கு போட்டுருங்க. என் தலைவன் ஒரு பச்சை மண்ணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? த பெயின் இஸ் ரியல். ஒருத்தனுக்கு தலைமுடி சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், கிரே ஹேர், இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா எனக்கு ஹேர் ஃபால் வேணுமா? ஹேர் ஃபால் இருக்கு. டேண்ட்ரஃப் வேணுமா? டேண்ட்ரஃப் இருக்கு. கிரே ஹேர் வேணுமா? கிரே ஹேரும் இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்துச்சுண்டா, அடுத்த வீடியோல நான் மொட்டை போட்டுக்கிறேன். இது உங்க மேல சத்தியம். இந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணீங்களே, அந்த சிங்கிள் நினைச்சியா? பொண்ணுங்களே ரிஜெக்ட் பண்ற முரட்டு சிங்கிள் டே நான். ஒரு பொண்ணை லவ் பண்ண வக்கில்லாத நீ எல்லாம், ஒரு பையனை லவ் பண்ண வக்கில்லாத நீ எல்லாம் உயிரோடு இருந்து எதை பிடுங்க போற? உங்களுக்கெல்லாம் விஷ ஊசி போட்டு கொண்டுட்டு கடல்ல தூக்கி போட்டுறணும். நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு எக்ஸ்ட்ரா வெயிட். உங்களால இந்த பூமிக்கு எந்த நல்லதுமே நடக்க போறதில்லை. முடிஞ்சா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு செத்துரு. When she likes all your Insta stories. என்ன இது? என்னந்த பொண்ணு எல்லா ஸ்டோரிக்குமே லைக் பண்ணுது? என்னந்த பொண்ணு நம்ம எல்லா போஸ்டையுமே லைக் பண்ணுது? ஒருவேளை நம்மளை லவ் பண்ணுதோ, ஒருவேளை நம்மளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதோ? ரைட், வாரதே ஒரு 10 லைக்ஸ், அதுவும் இல்லாமல் போயிட்டு. ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. மீ வாட்சிங் ஃப்ரம் ஹெவன், மை ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவிங் மீ ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் குரூப் ஆஃப்டர் மை டெத். அவ்வளவுதான் நண்பர்களே வாழ்க்கை. சாகர வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் எல்லாம். செத்துட்டீங்கன்னு வைங்க, மூணாவது நாள் மட்டன் பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் நாம அவன் என்ன பற்றி தப்பாக நினச்சிடுவான், இவன் என்ன பற்றி தப்பாக நினச்சிடுவான்னு பயந்து பயந்து பிடிச்சதை பண்ணாமலே வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தவன் என்னென்னப்பான்னு பார்க்காம உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள் நண்பர்களே. அமலா சஜிக்கே சிம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்களா? ஓகேங்க. பேபி, வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன், பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா? ப்ரோ, ஃபோக்கஸ் ஆன் கோல், நாட் ஆன் ஹால். கை ஹூ பிளே கோல்ஃப். ஒரு ஹோலே கோலாக இருக்கட்டும், என்ன தப்புங்கிற இருந்துட்டு போகுது. ஊரே உன்னை பொறுக்கின்னு சொல்லுவோம், சொல்லட்டும். ஊரே உன்னை பார்த்து காரி துப்பும், துப்பட்டும், நரம்பு தளர்ச்சி வரும். என்னென்ன சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, வரட்டும், பரவாயில்ல, வரட்டுமா. நரம்பு தளர்ச்சி வந்தால் உனக்கு உன் கோலே கிடைச்சாலும் எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. மண்டையில் முடி கொட்டாமல் இருக்க எதுனா டிப்ஸ் சொல்லுங்க. இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. மண்டையில் முடி கொட்ட வரும்போது எனக்கு தான் தேவை. நவுந்துருங்க, அப்போ கொட்டாதுல்ல. என்னடா கொசு கடிக்க கூடாதுனா வீட்டு அட்ரஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னடா முடி கொட்டாம இருக்கிறதுக்கு சைட் ஆகணும்னு சொல்றாங்க. பொண்ணுங்க காமெடி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல. Why should I come to the school at 8 o'clock? Some schools are 7 o'clock, 6 o'clock. எதுக்குடா? தூங்க விடுங்கடா அடி.
டேய் போதுண்டா, டேய் விடுங்கடா, டேய் முடியலடா. தனுஜா அக்கா மாதிரி வீடியோ போடுற ஒரு சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் போட்டு புலந்துட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம், ஃபுல் சப்போர்ட். ஈஸியஸ்ட் வே டு டூ எ பேக் ஃபிளிப். அப்படியா? Now you just put it all together, swing through, boom, just like that. So easy, so fucking easy. Ain't no way it's that easy. அவ்வளோ ஈஸியாவா இருக்கு? அப்போ இருங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இது மாதிரி இன்னொரு வீடியோட நான் நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Thank you.